வடக்கு மாங்குடியில் பல வருடமாக தூர்வரப்படாத வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணி ஊராட்சி மன்ற தலைவர் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா வடக்கு மாங்குடி பகுதியின் முக்கிய வடிகால் வாய்க்கால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்து வந்தது. மேலும் வடக்கு மாங்குடி வடிகால் வாய்க்காலில் பல இடங்களில் வாய்க்காலின் பெரும்பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்ல முடியாமலும் மழைக்காலங்களில் மழைநீர் வெளியே செல்ல முடியாமலும் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்து தெருக்களை சுற்றி தேங்கி நிற்கும் நிலை இருந்து வந்தது. மழைக்காலம் தொடங்கும் முன்னரே வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரிட வேண்டும் என கிராம மக்கள் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜ் பொதுப்பணித்துறையினரை வலியுறுத்தி வந்தனர். கிராம மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து காவிரி வடிநிலை உதவி கோட்ட செயற்பொறியாளர் சிவகுமார் பரிந்துரையின் பேரில் வடக்கு மாங்குடி வடிகால் ஜேசிபி இயந்திரம் மூலம் தூர்வாரும் பணி ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. மழைக்காலம் தொடங்கும் முன்னரே வடிகால் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் நன்றி கூறி பாராட்டினர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.